வணக்கம். சற்று முன் வெளியின இன்றைய மதிய முக்கிய செய்திகள். 16/7/2022 இன்றைய சனிக்கிழமை மதிய முக்கிய செய்திகள். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 20,044 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்றைய தங்கம் விலை சவரனுக்கு 72 ரூபாய் குறைக்கப்பட்டு 37,016 ரூபாய்க்காக தற்போது நிலவரப்படி விற்கப்பட்டு வருகிறது. கோவை செங்கல் சூளைகளுக்கு ₹350 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் அரசு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கோவை தடாகம் பள்ளத்தாக்கில் அனுமதியின்றி இயங்கிய செங்கல் சூளைகளால் ஏற்பட்ட சேதங்களுக்கு ₹350 கோடி அபராதம் வசூலிக்கப்பட வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு அரசு தரப்பில் அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் முன் விரோதத்தால் நடந்த கொலை, 4 பேர் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புதிய மருத்துவர்கள் தேர்வு செய்யும் பணி தொடங்கியதால் சற்று முன் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2வது மனைவியின் மகளுக்கு குழந்தை கொடுத்தேன், குடும்பத்தினருக்கு பிடிக்கவில்லை. எலான் மஸ்கின் தந்தை தற்போது பேட்டியளித்துள்ளார். உலகின் நம்பர் 1 பணக்காரரான எலான் மஸ்கிற்கு 3 வயதில் ஒரு தம்பி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓ பன்னீர்செல்வத்திற்கு காத்திருக்கும் அடுத்த ஆப்பு, எடப்பாடி பழனிசாமியின் புதிய திட்டம். அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறதாக சொல்லப்படுகின்றனர். கரும்பை ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்த குட்டி யானை திடீரென வாகன ஓட்டியருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஈரோடு மாவட்டத்தில் சற்று முன் பரபரப்பு. சற்று முன் மக்கள் கவனத்திற்கு சூப்பர் செய்தி, அரசு பேருந்தில் இனி பார்சல் அனுப்பலாம். தற்போது பேருந்து போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தற்போது புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நன்றி, வணக்கம்.